முங்க அம்மா அப்பா கேட்ட கதை, தாத்தா பாட்டி சொன்ன கதை, ராஜா ராணி கதை வேணுமா, சிங்கம் புலி கதை வேணுமா, கருத்துள்ள கதைகள் பல கேட்டா நானும் சொல்வேனுங்க, நீங்க கேட்டா நாமும் சொல்வோம் உங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், குட் ஈவினிங் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And my special guest, Riya, Riya's mom, Kumaresan sir, William sir, Saranan sir, and a special welcome to Sangeeta also. Thank you so much for joining us. Over to Riya. Riya is going to tell you superb, beautiful stories. Riya solla para stories oda authors in for namakuda irukanga. After the storytelling, authors nammaloda pesa poranga. Okay, Riya, over to you, Riya. I'm muting myself. வானத்தோட டூ. அப்புறம் இந்த எழுதினவங்க வந்து சரவணன் சார், இத வெளியிட்டவங்க வந்து வானம் பதிபகம். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை பேரு வந்து கம கமக்கும் பூவாசம். டெய்லி நைட் என்ன ஆகும்னா, நான் தூங்கும் போது தூங்கவே மாட்டேன். எப்பவும் எங்க அம்மா இருக்கிறாரு, அது சொன்னாதான் தூங்குவேன். அந்த மாதிரி எப்பவும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என் மனசுல இருக்கும், என்னன்னு தெரியணுமா. எப்பவும் கதை சொல்ற முன்னாடி நான் எங்க அம்மா மாடியில உட்காந்துப்பேன். எங்க அம்மா கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேர் சொல்லுவாங்க, ரோஜா பூ, மல்லிகைப்பூ அப்படின்னு. அந்த பூ பேரு சொன்னது ஒண்ணே அப்படியே அந்த பூ வாசம் வீடு ஃபுல்லா கமகம் நல்லா நிறைய. ஒரு நாள் அப்படிதான் நான் நைட் ஆனேன், நைட் ஆச்சு, நான் தூங்க
தூங்குறதுக்காக பெட்டுக்கு போனேன், தூங்க முடியல. எங்க அம்மா மடியில வந்து உட்காந்துட்டேன். எங்க அம்மாவும் சொன்னாங்க கதை வேணுமா சொல்ற அப்படின்னு சொன்னாங்க. நானும் உட்காந்துட்டேன், அவங்க அம்மாவும் கதை ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு ஊர்ல ராஜான்னு ஆரம்பிக்கிறது மாதிரி ரோஜா பூ ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அது ஒரு ஊர்ல ராஜா சொல்லும் போது அப்படியே வீடு ஃபுல்லா ரோஜா பூ வாசனமா அடிச்சிச்சு. ஏன்னா சுத்தமா புரியல. பத்து பன்னெண்டு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்த ரூம் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி லைட்டை போட்டு ஆஃப் லைட் ஆஃப் பண்ணி ரொம்ப யோசிச்சேன், எனக்கு என்னன்னே புரியல. கடைசியா எங்க அம்மா கிட்டே கேட்டுதான்னு என்ன பண்ண, எங்க அம்மா கிட்ட உட்காந்தேன். அன்னைக்கு நைட்டு அம்மா அம்மா என்ன பண்ண டெய்லி நீ எனக்கு கதை சொல்லிட்ட, நான் எப்பவும் கதை சொல்ற முன்னாடி ஏதாவது ஒரு பூப்பேரை சொல்றீங்க. ஆனா அந்த பூப்பேரை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வீடு ஃபுல்லா அந்த வாசனை வருது, இன்னைக்கு அந்த கதை சொல்றீங்களா ப்ளீஸ் 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 அப்படின்னு நான் கேட்டேன்னா அவங்களும் சொல்றேன் சரி சரி சொல்றேன் வா உட்காரு அப்படின்னு சொல்லணும்னு நானும் போய் உட்காந்து. அப்ப சொன்னாங்க நீ குட்டி வயசா இருக்கும் போது என்னா எப்பவும் நான் வந்து நீ அழுதுகிட்டே இருப்ப, ஃபுல் டைம் அழுதுகிட்டே இருப்ப. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு தோட்டம் இருக்குல்ல வெளியில, அந்த தோட்டத்துல எவ்வளவு பூச்செடி இருக்கு, டீ கூட டெய்லி போய் தண்ணி ஊத்துறீங்க. நானும் சொன்னேன் ஆமா 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 அப்படின்னு சொன்னேன். அங்க ஒரு வாசனையும் இல்ல பூங்க, இப்ப எவ்வளவு வாசனையா இருக்கு. ஆனா அப்ப வாசனையே இல்ல தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ ஏன் ஏய் கதையை கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீ ஃபுல் டைம் அழுதுட்டே இருப்பியா, நானும் எப்பவும் கார்டன்ல தான் நம்ம தோட்டத்துலதான் உட்காந்துருப்பேன். நான் ஃபுல் டைம் யோசிப்பேன் இப்படி அழுதுகிட்டே இருக்கா பாப்பா அப்படின்னு. அப்ப ஏதாவது நல்ல ஸ்மெல்ல ரசிக்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ சொன்னாங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்துட்டு இருந்துச்சு. நானும் சும்மா அதை பிடிச்சேன், அது சொல்லுச்சு. அது நான் அதுகிட்ட சொன்னேன், ஏய் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியே ஏன் என் பாப்பா எப்பவும் வீட்டுல அழுதுகிட்டே இருக்கா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா, அது மட்டும் இல்லாம ஏன் இந்த செடிக்கு எல்லாம் வாசனையே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிச்சு ரெண்டும் ஒரே காரணம் தான், எப்பவும் இந்த இதெல்லாம் வாசனை வரல, ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிற குட்டி பாப்பா அழுதுகிட்டே இருக்கான். சரி ஓகே, அவன் அழுது நிப்பாட்டலான்னு பால் கொடுத்து பாக்குறேன், ஏதாவது விளையாட்டு ஜாமன் கொடுத்து பாக்குறேன், என்ன சிரிக்கப்படுத்துறாங்க. இப்ப கேளுங்க நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப பாப்பா தொட்டில தூங்கிட்டு இருக்கால, அவ பாதத்தை பிடிச்சு நல்லா உண்மையிலேயே பாக்கணும், அழகா இருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அப்பனா அவ அழுகை நிறுத்திடுவா, தோட்டத்துல வாசவும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பூ பேசினாலும் அந்த பூ வீடு ஃபுல்லா பரவும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் நீங்க வீட்டுல படுத்துட்டு பாலை பிடிச்சி உன்னை அழகா பாத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்தேன். அப்போ முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்க எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா, அப்போ ஓடி போய் நம்ம பெட்ல போய் உட்காந்து ரோஜா பூ அப்படின்னு சொன்னேன். வீடு ஃபுல்லா ரோஜா பூ பண்ணிச்சு. இப்ப புரிஞ்சுதாடி எப்படி இப்படி ஆகுது. அம்மா அம்மா அப்போ தம்பி இருக்கால அவனும் இப்ப குட்டி பாப்பாவை தானே இருக்கான், அவன் அவன் அவனையும் நான் அப்படி பண்ண நான் சொன்னாலும் வருமா, இப்ப சொன்னா வர முடியுது ரோஜா பூ நான் அப்படி பண்ண வருமாமா அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், அப்ப அவங்க சொன்னாங்க போய் பாரு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணி ஓடி போனேன். ஓடி போனதுக்கு அப்புறம் என் தம்பி கிட்ட படுத்திருந்தானா, நான் அவனை பால பிடிச்சேன், நான் அழகா பாக்கல உண்மையிலா. அப்பதான் அவன் எனக்கு அழகா தெரிஞ்சான், முத்தம் கொடுத்தேன். ஓடி எங்க அம்மா மடியில வந்து உட்காந்து ரோஜா பூ அப்படின்னு கத்துனேன். வீடு ரோஜா பூ பரவிச்சு. நீ உங்க வீட்டு ஏதாவது குட்டி பாப்பா இருந்தா அப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு நீங்களும் பேசணும் பாருங்க வருதான்னு பாப்போம். எனக்கு அதான் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் சொல்லுங்க. இது என்ன ஸ்டோரி,
வண்ணத்து பூச்சி ஆசிரியர் நம்ம கூட எழுதிருக்காங்க இருக்காங்க. சரவணன் சார், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரவணன் சார், சரவணன் சார் அன்மியூட் பண்றீங்களா பிளீஸ்? சரவணன் சார், சரவணன் சார் என்ன நேம்ல இருக்காங்க? விஎஸ் சரவணன் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் ஆன்லைன் பிரீத்தி. நோ நோ, ஹி வாஸ் ஹியர் ஆக்சுவலி. கரண்ட்லி ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் ஆன்லைன். ஓ, ஐ வில் செக் இட். ஓகே ரியா, அப்ப நம்ம விஎஸ் சாரோட ஸ்டோரி சொல்லலாமோனே? அடுத்த சாரோட ஸ்டோரி, அடுத்த ஸ்டோரி ரெடியா இருக்கறாங்க? நத்யா. ஓகே, சோ நான் இந்த புக்ல இருந்து ஒரு கதை சொல்ல போறேன். சோ இந்த புக் பேரு மியாம்போ. இதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புக். இந்த புக் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு பிடிச்ச நிறைய கதை இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் இதை எழுதின வந்து விடியன் அங்கு இந்த வெளியூட்டவங்க வந்து புக்ஸ் போச்சிருக்கேன். சோ நான் முதல்ல இந்த இதுல இருந்து சொல்ல புக்ல இருந்து சொல்ல இந்த புக்ல இருந்து மூணு கதை சொல்ல போறேன். அதுல இருக்கிற ஒரு கதை வந்து ரெட்டப்பல்லு காடு. ஒரு அழகான காடு இருந்துச்சா, ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்குமா, அழகான மரம், அழகான செடி, எல்லாம் சூப்பரா இருக்குமா, நிறைய சூப்பரான ஆறு இருக்குமா, ஆள் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் சூப்பரா இருக்கும், வாய் மட்டும் சூப்பரா இருக்காது, அனிமல்ஸும் சூப்பரா இருக்கும், ஆனா வாய் சூப்பரா இருக்காது. ஏன்னா அந்த காட்டுல இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் ரெட்டை பல்லுதான் இருக்கும். ஒரு மேலே பல்லு, ஒரு கீழே பல்லு, ஃபிஷ், பேர்ட்ஸ் எல்லாம் அந்த காடுல இருக்கு. அதனாலயே அது காடுக்கு ஒரு பேர் வந்துச்சு. என்ன பேர் தெரியுமா? ரெட்டை பல்லு காடு. அதுதான் அந்த காட்டோட பேர். இந்த மாதிரி ரெட்டை பல்லு காடு காடுதான் அதோட காட்டோட பேர். எல்லாருக்கும் ரெட்டை பல்லு தான் இருக்கும். அப்புறம் அங்கதான் அந்த காட்டுல நிறைய ரூல் இருந்துச்சு. ரொம்ப குட் ஹேபிட்ஸ் எல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. யாரும் அனிமல்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஹெர்பிவரஸ் தான், எல்லாருமே பிளான்ட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அப்புறம் யாருக்கு மூணாவது பல்லு முளைக்குதோ அவங்கதான் காட்டோட ராஜா. இப்ப ராஜாவே இல்ல. அப்படி ஒரு அழகான காடு தான் நம்ம ரெட்டப்பல் காடு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ காலையில ஒரு டைகர் வந்து கட்டிட்டே இருந்துச்சு. யாருக்குமே என்னன்னு புரியல, என்னோ கத்துச்சு. யாருக்குமே வீட்டுல புரியல. அதனால எல்லாரும் வெளில வந்து, ஏன் டைகர் இப்படி இப்படி கத்திட்டு இருக்க, உனக்கு என்ன மூணாவது பல் முளைச்ச மாதிரி ரொம்ப கத்துறீங்க. எல்லாரும் அப்படி சொன்னாங்க, ஏன் டைகர் நீ இப்படி கத்துற, உனக்கு மூணாவது பல் முளைச்ச மாதிரி அப்படி கத்துற அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப டைகர் சொல்லிச்சு, ஆமா ஆமாப்பா, எனக்கு மூணாவது பல்ல முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அடப்பாவே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. காட்டு காட்டுன்னு அவன் ஒவ்வொருத்தர் ஆ போய் ஆ ஆன்னு காமிச்சிருந்தான். அப்போ இம்மல்ல நான் தான் இந்த காட்டு ராஜா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நீ ராஜா பதவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காட்டோட ராஜாவை போய் உட்கார்ந்தான் அந்த டைகர். டைகர் ஒரு ரூல் போட்டான் அந்த இதுல, டெய்லி ஒவ்வொருத்தவங்களும் அவனுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு வரும். டெய்லி அவங்க ஒரு நாள் ராபிட் பாத்துக்கும், இன்னொரு நாள் லயன் பாத்துக்கும், இன்னொரு நாள் ஹிப்போ போட்டஸ் பாத்துக்கும். சாப்பாடு அவங்களோட சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஏன்னு கேட்காதீங்க, அது சீக்கிரம். ஓகே பாக்கலாமா? அது ஃபுல் டைம் உள்ளேயே வரவே வராது. சாப்பிடவும் தூங்கும், சாப்பிடவும் தூங்கணும், வேற எதுவுமே அதுக்கு வேலை கிடையாது. அப்படி அப்படிதான் அந்த டைகரும்
அந்த காட்டுல இருக்கிற எல்லாம் மிருகமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. முதல்ல எவ்வளவு அழகா, யாரும் யாரையும் சாப்பிடாம எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. இந்த டைகர் பதவிக்கு வந்த உடனே எல்லாரும் அவங்க அவங்க சாப்பாடு ஒழுங்காவே சாப்பிட முடியல. அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் சாப்பாடு தான், அதுவும் டைகர் அவங்களுக்கு சாப்பிடுறதே இத்தின் உண்டு. அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு அழகான குட்டி முயல் குட்டி, குட்டி இல்ல குட்டியா இருக்கும் சைஸ், ஒரு அழகா ஒரு முயல் குட்டி இருந்துச்சு. அப்புறம் நாலு காலி அப்படியே போயிட்டே இருக்கும் போது நின்றுச்சு நாலு. அன்னைக்கு அத குட்டி முயல் குட்டி சாப்பாடு கொடுக்குற நாலு. அது அது ஒரு சூப்பரான தோட்டம் வச்சிருந்துச்சு. குட்டி தோட்டம் தான், ஃபுல்லா கேரட்டா இருக்கு. அதோட ரிலேட்டிவ்ஸ், குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கல. இப்ப எல்லாத்தையும் டைகர் கிட்ட பறிக்க கொடுக்கணும். நாளைக்கு நானும் என் குட்டி சூ என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. நம்ம டைகர் கிட்ட எனக்கு ஏதாவது நீங்க ராஜாவே இருங்க, ஆனா மின்னி மாதிரி காட்டு கொண்டு வாங்க, ரெக்வஸ்ட் பண்ணு, இன்னைக்கு நைட்டு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு இருந்துச்சு. நைட்டு நல்லா ஒரு 9 மணி ஆனா அது தூங்கிருந்துச்சு. அதோட வேலையை சாப்பாடு தூங்குறது, சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுது. அப்போ அப்படின்னு குரட்டு விட்டுட்டு இருந்துச்சுல. அப்போ வாய் திறக்கும் போது பார்த்தா ரெண்டு பழுதான் இருந்துச்சு, மூணாவது பல்ல காணும். மூணாவது பல்லு தலையில கழிச்சு வச்சிருந்துச்சு. அப்பதான் ராபிட்டுக்கு புரிஞ்சிச்சு இது உண்மையான மூணாவது பல் இல்ல. லாஸ்ட் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே கத்துனா, ஊர்ல வந்து அவன் வந்து ஏதோ மாவு கணக்கு போய் மாவு மாதிரி பல்ல வாங்கிட்டு அந்த வாயில ஒட்டி வச்சிருக்கான். மாட்டினானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் அதை எடுத்துட்டு ராபிட் அதுவோட வாயில மாட்டிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாருக்கும் கேட்டாங்க, என்ன அவன் மூணாவது பழம் முடிச்சிருக்கா, என்னடி உனக்கு மூணாவது பழம் முடிச்சிருக்கா, என்னடி உன் மூணாவது பழம் முடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமா பா, எனக்கு மூணாவது பழம் முடிச்சிருக்கு பாருங்க, அடப்பாவே அடப்பாவே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு ஆனா டைகர் திரும்பி கிடைச்சு. டைகர் கிட்ட வந்து பார்த்தா, என்ன உனக்கு திரும்பி ரெண்டு பழம் ஆயிடுச்சா, என்ன உனக்கு திரும்பி ரெண்டு பழம் ஆயிடுச்சு, ஆமா எனக்கு திரும்பி ரெண்டு பழம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ராபிட்டும் ராஜா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராபிட் அப்படிதான் இல்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நைட்டு அன்னைக்கு அதே நான் நைட்டு எல்லாரும் காட்டுறதுல எல்லாரும் சுத்தி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிச்சு, அப்போ அப்படியே முயல் ராஜா மாதிரி நடந்து வந்துட்டு எல்லாரும் ராஜா ராஜா அப்படின்னு கத்தி கை தட்டினாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதோட மூணாவது பல கழுத்தி காமிச்சிச்சு. இங்க பாருங்க என்ன மூணாவது பல. எல்லாரும் பொய் ராஜாவா பொய் ராஜாவா, நான் பொய் ராஜா இல்ல, அந்த டைகர் தான் பொய் ராஜா. என்ன நான் நேத்து நைட்டு அதோட கொகிட்டு லாஸ்ட் டைம் அவன் ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது அவன் ஒரு மாவால பண்ண ஒரு சும்மா ஒரு பல்ல வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்கான். பாத்தீங்களா இந்த பையனோட திருட்டுத்தனத்தை அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் டைகர் அப்படியே திட்டினாங்க, ஏன் இப்படி பண்ணிருக்க, ஏன் இப்படி பண்ணிருக்க, ஏன் இப்படி பண்ணிருக்க, இவ்வளவு நாள் நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லா சாப்பாடு வேணுங்க. வாங்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா கைய தூக்குங்க. Three times. I can't hear you, but I can see you. Okay. Thank you, Ria. Super and the story. Retta pallu kaadu. Thanks. Retta pallu kaadu ezhudhina aasiriyar namma kooda ezhudhi irukkranga. Yaar theriyuma? William sir. Vanakkam. Video on panna mudiyuma? இங்கிலீஷ்
வணக்கம் ரியா, ரொம்ப நல்லா கதை சொன்னாங்க. வழக்கம் போலவே அசத்திட்டாங்க. வாழ்த்துக்கள் ரியா. தேங்க்ஸ். Thank you sir, join பண்ணதுக்கு. ரியா இன்னும் ரெண்டு ஸ்டோரி சொல்ல போறாங்க உங்களோட புக்ல இருந்தே. ஆமா தானே ரியா? ஆமா. ஓகே சரி ரியா, இங்கிலீஷ் கதை. அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் கதை, அதுக்கப்புறம் ஓகே ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி சொல்ல போறாங்க. ஓகே, எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஸ்டோரி வேணுமா? எஸ் எஸ் ரியா, எஸ் ரியா சி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள்ட்ட வந்து இன்னொரு ஸ்டோரி நிறைய ஸ்டோரிஸ் கேக்குறாங்க. ஓகே கேட்கலாமா? ஓகே. So I'm going to tell you all a story from this book. This is a monthly magazine which comes all the months, and the monthly magazine is the monthly magazine book's name is Tumbi, and everything will be so nice in this book. And a superb two response of this book is it's written in Tamil and English, both the languages, and we don't even need to read the pages, read the sentence, even seeing the pictures we will be knowing what they are coming to say in the story. So I'm going to say the story. So the story name is Meena Found Gold. Meena was a tiny little bird, and it was monsoon, and it rained all through the days. For 4 to 5 days it was continuously raining, and all Meena's food was savings were empty of for savings of food was empty, and she started to be really hungry. After 5 to 6 days the rain stopped, and it was a little bit end of the monsoon, and she just flight, and there was big trees, nice plants, and some butterflies are just enjoying the day, and it was so well like that. And there was some bit of mud, as it had rained as so many days it had rained. So she was flying, and she became a little tired, and she just sat on the ground for a minute. Something shimmering like gold. She don't know what this is. She just popped, ping, and it was a golden cherry. Did you know something that ridiculous? Always the cherries would be in their color red. But the first time there was a cherry golden color, and she really liked it, and she just put it in her beak, and she just flied, and after a walk she flied a long way, and it was really dry over there. She was really tired, and she just sat on a dry branch. Like there was a branch fallen down, and there was hole inside it. She just sat there. I'm really tired. How far did I come? She was really tired, and but there was a beautiful rainbow and so nice, so many nice nature, and she really wanted to sing. And she started singing, God's love, it's so wonderful, God's love, it's so wonderful, oh wonderful love, so high, you can't get over it, so deep, you can't get under it, so wide, you can't get around it, oh wonderful love. She started to sing. And she was having the golden cherry in her beak, and when she started to sing, it fell down, and it just buried in the mud. She didn't know that, and she was searching, chuk, and she started to find it, but she never knew it was very deep, buried in the mud. She found more
fruits and she ate them, but she could. It's not enough for her. She wanted to really eat that golden cherry. Now she daily enjoyed her day as usual, but daily she would come to the place, sit a little, and start searching. She would never find it, but she didn't give up. And after one week, she found a tiny sapling. She didn't know it was the golden cherry. It was at the golden cherry where it buried. In that place only there was the plant, but she didn't know that it was the golden cherry. But the plant looked so beautiful, and she just take and as it was the golden cherry. She caught it, her own plant, and she buried it, and she just did like that. Daily she would go search, but she also took water with a small leaf, and in her beak there will be a leaf, and in that she will sip the water. Daily cup, put it to the sapling. After a month, it became into a beautiful plant with a lot. With some leaves, with a lot of leaves. And one day, a rabbit came passing by. Chip, chip, chip. She found the plant. It was so nice, and she wanted to eat the leaf. She just got, here's the plant. She just got. But Nina came and straightened it away, and she just got. After one day, there was a deer. Tick, tick, tick. And the plant is here. She also wanted to eat. Nom, nom, nom. But Mina came frightened with me. You silly old deer. Always wanted to eat my plant. There are so many plants in the forest. Can't you eat them? You want always my plant? And she just carried away. And Mina thought, I think I need to find a nice, I need to make a nice fence around it. Let me make it in no time. She gone to so many places, put some large twigs and sticks, and she just put it around. And after putting it around, what she did is, she just protected it. It was like a fence. And after that, there was some. After some days, there was a big storm of wind. She was just sitting in the, I said you right, there was a branch and inside that there was a hole. She was sitting in the hole and the plant is sober, dancing, la 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 la. And all the twigs and all the sticks which she made as a fence all blew out, and the wind stopped and the storm stopped. And she wanted to do a strong one. She called all the mean as her friends, and they built a strong fence. And they all were enjoying the day. Just the plant daily, they would sing and dance around it. La 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 la. And they lived happily. In a few years, it grew into a big plant, big tree. Yeah. It grew into a big tree, and so many bees were dancing around it. And there was, after a few days, there was a pink and white flowers. They were so beautiful. You think so? It's really beautiful. And after some days, they turned into the golden cherry. And then only Mina knew that it was the golden cherry buried. And what would happen, she knew it. And all her friends, all the Minas, lived in the tree. And there was enough cherries for all the Minas. And Mina found extra special
something extra special than gold. It was the golden cherry. Do you all like the story? Nice story, Riya. Thank you. Thank you. Riya, what a story. Riya, what a movements. Pakada, romba, 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 cute, Riya. So lovely to see you. Thank you. Okay. So, ipo power Riya, nariya story solitanga. Riya, ukku konjo vandu relax ponono. Illiya, Riya? Riya, I have, I'm going to tell a story. So till the, on the 10 minutes, you can relax. And come with more jokes for two more stories. Two more stories. One, Riya, Riya, we end the story, correct? Riya, time, 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 time,
Are you ready for my story? Say a thumbs up. Say a thumbs up if you want to listen my story. Yes? Are you ready? Okay. I am going to tell you a story of the old woman and her pig. Quink, 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 pig. This story is basically a folktale from Kentucky. I am going to tell you the version written by Margaret Red MacDonald and extra masala from my side. Okay. Once there was an old lady living in a small village. A little boy lived with her. He's a good little boy. One day, the old lady was sleeping. The little boy was cleaning the room. Surkam enbadu namakku sutham ulla veedu than. La 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 la. La 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 la. Pling. What is the sound? Pling. What sound was that? He bent down and he saw something shining under the cupboard. He stretched his hand. Oh, a silver coin. He ran to the old lady. Buddy, buddy, get up, wake up, see what I found. It's a gold, silver coin. She slowly opened her eyes, went back to sleep again. Suddenly woke up. What? A silver coin. What to do with the silver coin? I will go to the town and get a nice pet for us. Do you like that? She asked. Yes, I would like that. I would get a nice big fat pig for us. Okay, said the boy. Okay, honey, you stay here, look after the farm. I will go to the town. Don't worry. I'll be back before it gets dark. You won't get scared. And she took her bag, put the coin inside her bag, and started out. She started to walk on the road. She likes singing too. Going to town to buy a little pig. Jig, 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 jiggity, jig. Going to town to buy a little pig. Jig, 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 jiggity, jig. She started to crossing the bridge. Going to town to buy a little pig. Jig, 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 jiggity, jig. Going to town to buy a little pig. Jig, 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 jiggity, jig. And back to the road. Going to town to buy a little pig. Jig, 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 jiggity, jig. She reached the pig cellar. She called Pigman. Hey, Pigman, I want to buy a pig. She gave the silver coin. The Pigman said, you can have any pig you want. This pig, no. This pig, no. This is too thin. This is too big. This is too tall. This is too small. That is the one. I will take that big, fat, pink pig over there. And she took the pig. She put a rope around his neck. And she said, hi, Pinky, you should follow me. You're too heavy to carry. And she started to go to her home. She started to walk. Went to town to buy a little pig.
ran to town and bought a little pig. Chick 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 jiggity jig. I ran to town to buy a little pig. Chick 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 jiggity jig. And the pig was coming just after her. Pig liked singing too. How? Oink oink oink. Oink oink oink. Oink 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 oink. Oink oink oink. Oink oink oink. Oink 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 oink. As he started crossing over the bridge, went to town and bought a little pig. Jig 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 jiggity jig. Went to town and bought a little pig. Jig 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 jiggity jig. Pig cross started to cross. Oink 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 oink. The pig stopped. He was scared. The bridge was too high and the water was rushing by. No, he is not going to cross the bridge now. The old lady came back and said to the pig, Piggy, you should cross the bridge. My little boy is waiting over there. He is alone. He'll get scared. But the pig said, she tried to pull the pig. Come on, come on, kids. Help me to pull the pig. Come on, all of you. Help me. Show your hands. Help me to pull the pig. No way. She went behind and tried to push. Come on, push the pig. Push. Come on, push. He tried again from the front. Oh no. The pig is not going to move at all. The old lady sat down and started to cry. I can't get home to my little boy tonight. It's almost dark. Just then, she saw the full moon coming up. It's almost dark, but the moon does shine. Just then, she saw a dog. She called the dog. Hey dog, come here quick. Hey dog, come here quick. I want you to bark at the pig. If you bark at the pig will jump over the bridge. I will get to my home to the little boy tonight. But the dog said, nah, this is not good. She started to cry over again. I can't get home to my little boy tonight. It's almost dark, but the moon does shine. Just then, she saw a rat. She called the rat. Hey rat, come here quick, come here quick. I want you to bite the dog. If you nip the dog will bark at the pig will jump over the bridge, and I can get home to the little boy tonight. But the rat said, that is not fair. She started to cry all over again. Come on. I can't get home to my little boy tonight. It's almost dark, but the moon does shine. Just then, she saw a cat coming. Hey cat, come here, quick, quick. The cat came. I want you to frighten the rat. If you frighten the rat will bite the dog. The dog will bark at the pig. The pig will jump over the bridge. I can get home to my little boy. That's it. Little boy, is that that little boy who used to give me a bowl full of creamy, creamy milk? Yes, yes, the same boy. That's the boy used to scratch my behind my ear. I felt so nice. Yes, the same boy. Of course I'll help you. So the cat began to scare the rat. The rat began to bite the pig. The rat began to bite the dog. The dog began to bark at the pig. And the pig jumped. Wow! They crossed the bridge. Super! So she thanked the cat, the rat, and the dog, and they started to walk again. I went to town and bought a little pig. Jig, 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 jiggity, jig. Went to town and bought a little pig. Jig, 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 jiggity, jig. Oink, 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 oink. And as they reached their home, the little boy
had not been scared at all. It's dark fully, but the moon does. But the moon did shines. Did you like the story? Take thumbs up. Show your thumbs up if you like the story. Yeah, thank you. I'm going to. Thank you. Thank you so much. Thank you. Okay, Riya, please unmute yourself. We want to hear more your stories. Riya, are you there? Yes, one. Your video. Yes. Yeah, I can see you. Where are you, Riya? Riya, hi. Ippo enna story solla poringo? Na. So first, munnore velinattoda oru kutti story. Okay. Adukapra sorry my best friend varukku. Che. So thirumbi anda miyambo pokkala irundha solla. Adhe things da. So அந்த கதை அந்த புக்ல இருந்து ஒரு பொண்ணு இருக்காரு. சோ இந்த கதை வந்து ஒரு ஸ்கூல்ல நடக்கிற கதை. ஒரு அழகான ஊர்ல ஒரு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல எப்பவும் போல சுதா மிஸ்னு ஒரு மிஸ் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மேக்ஸ்ல 8+8 எவ்வளோ அப்படின்னு சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் என்னவோ லைட் ப்ளூவு விளையாடுவோம்ல ஓகே நம்ம பேப்பர் வச்சு விளையாடுற விளையாட்டுதான் யாருமே பாக்குறத பாக்கல மேமும் இப்படியே பாத்துட்டு இருந்தாங்க மூச்சு சத்தம் விடாங்க மூச்சத்தை விட்டா பாத்துருவாங்கல்ல அவங்களும் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ அப்படின்னு தெரியாம மேம் சொல்லிட்டாங்க கிளாஸ் அவங்கள பாத்துட்டு ஐயோ ஐயோ மேம் பாத்துட்டாங்களே ஏதாவது திட்டுவாங்க ஆனா அந்த சுதா மிஸ் என்ன மாதிரி மிஸ் தெரியுமா ஏதாவது தப்பு பண்ண கூட அதோட மீனிங் எடுத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்ல மிஸ் அந்த மாதிரி மிஸ் தான் அந்த சுதா மிஸ் அவங்களும் ஐயோ திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேம் கூடயே போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும் போது அவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க போய் நின்றாங்களா அவங்க யாருன்னா இந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தரா 1, 2, 3, 4 முள்ளு கிளாஸும் ஏத்திடுச்சு அந்த கிளாஸ்ல மொத்தமா 60 மெம்பர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் கைய தூக்கிட்டாங்க எல்லாரும் கைய தூக்க அப்புறம் எல்லாரும் எந்த டைப்ல பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டவொடனே எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்தாங்க மேம் எப்படி பண்ணிருக்கேன் எப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன் வித விதமா எடுத்து காமிச்சாங்க வாஹா உள்ள என்ன டாபிக்ல எழுதிருக்கீங்க நான் நம்ம இந்தியாவை சேவ் பண்ண பீப்புள் எல்லாம் பத்தி எழுதியிருக்கேன் இல்ல இல்ல நான் வந்து அனிமல்ஸ் பத்தி எழுதியிருக்கேன் எனக்கு பிடிச்ச படம் நடிகர் பத்தி எழுதியிருக்கேன் எனக்கு பிடிச்ச படம் எழுதியிருக்கேன் எனக்கு கிராஃப்ட்ல என்ன மாதிரி கிராஃப்ட்லாம் பிடிக்கும்னு எழுதியிருக்கேன் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன் நல்லா யோசிச்சு அழகா பண்ணிட்டு வாங்க
பிரியா வெரி நைஸ் ஸ்டோரி வில்லியம் சார் வில்லியம் சார் கொரோனாலாம் இருந்துச்சா சார் அந்த புக்ல இல்ல இல்ல நான் அந்த டாபிக்ல பண்ணனால சும்மா பாவம் வில்லியம் சார் வீட்டுல இப்ப எல்லாருக்கும் கொரோனா வந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க சார் அதை ஷேர் பண்ணலாம் உங்களோட ஜர்னிய எப்படி அதோட ஃபைட் பண்ணீங்க சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு பாசிட்டிவா எல்லாருக்கும் ஒரு ஹோப்ஃபுல்லா ஏதாவது சொல்லி ஷேர் பண்ணுங்களேன் பயப்படக்கூடாதா என்ன எப்படி அது ஹேண்டில் பண்றதுன்னு கேக்கலாம் மரியா உங்க வில்லியம் அங்கிள் கிட்ட கேளுங்க கொரோனா வந்தப்ப என்ன செஞ்சாங்கன்னு சார் சார் ஆர் யூ தேர் வில்லியம் சார் பாலிட்டு வைத்திருக்கேன் William sir, I think he is not here. Oh. Okay, Riya. அடுத்து என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க? நான் வந்து sorry my best friend. அது வந்து இந்த புக்ல இருந்து தான் ஒரு கதை சொல்ல போறேன். Okay. குமரேசன் தாத்தா வந்து நமக்கு இத தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்புறம் இத வெளியிட்டவங்க வந்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்
இந்த கதை தான் நான் இப்போ சொல்றேன். ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு சோமு. அவன் வந்து அவங்க அம்மாவோட பாம்பேல பாம்பேக்கு வந்திருக்கான், டெல்லியில இருந்து பாம்பேக்கு அவங்க அம்மாவோட வேலைக்காக. சோ டெய்லி அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு மனசே இல்லை, ஆனா இருந்தும் அவங்க அதுக்காக தானே வந்திருக்காங்க, வேலைக்காக தானே, அதனால விட்டுட்டு போயிடுவாங்க. எப்போ போறதுக்கு முன்னாடி வழி என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்பவும் பஜ்ஜம்மா வந்தா மட்டும் கதவை தர, பஜ்ஜம்மானா அவங்க வீட்டுல வேலை பண்றாங்க. அதுவும் அவங்களுக்கு அவங்கன்னு தெரியும், அவங்கன்னு உங்களுக்கு உனக்கு தெரியணும்னா அது ஹோட்டல்ல இருந்து பாத்துக்கோ, மாடிப்படியில இருந்து கீழே பார்க்க கூடாது, கேஸ் ஸ்டவ் திறந்து வைக்காத, அது மாதிரி நிறைய வேற யாராவது வந்தா கதவை திறக்காத அப்படின்னு நிறைய வழிமுறைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. சில வாட்டி அவனே வந்து அம்மா அம்மா நான் வந்து கேஸ் ஸ்டவ் திறக்க மாட்டேன், பஜ்ஜம்மா வந்த மட்டும் கதவை திறப்பேன், நான் மாடிப்படியில இருந்து கீழே எட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவனே சொல்லிருக்கேன். ரெண்டு பேரும் ஹிஹின்னு சிரிச்சிருப்பாங்க. ஒரு நாள் அதே மாதிரி அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க, அவனும் அவன் புக்கை வாச்சிட்டு இருந்தான். அப்போ பஜ்ஜம்மா வந்து அவன் ஓட்டது இல்லையா பார்த்துட்டு அவங்கதான் அப்படின்னு கதவை திறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருந்தான், அது அவங்களோட பொண்ணு, பஜ்ஜம்மோட பொண்ணு. அப்போ ஹாய் அப்படின்னு சும்மா கைய காட்டினான். அவங்களும் பஜ்ஜம்மா அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்த விட்டுச்ச வாயு திறக்க கூடாது, இது முக்கலே கிடக்குற அப்படின்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப பெரிய வீடா இருந்துச்சு, அதனால ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தான். அவனுக்கும் இந்த பார்த்தோடனே ரொம்ப புதுசு இருந்துச்சு. ஆனா அவளோட துணி கிழிஞ்சிருந்துச்சு, முடியெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா போட்டுட்டு இருந்தா. அப்போ கேட்டா, அப்போ அந்த சோனு ஒரு பையன் இருப்பாள், அவன் வந்து கேட்டா, ஹே இதெல்லாம் என்னோட புக்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா, முதல்ல உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான். பேர் என்ன? அப்போ பஜம சொன்னாங்க, ஏ சொல்லி அதான் அவன் கேக்குறான். என் புக்கெல்லாம் உனக்கு சொல்லி காமிக்கிறேன், என் டாய்ஸ் வச்செல்லாம் விளையாடலாம் அப்படின்னு அவ்வளவு. ஆனா சோனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்து என்ன பண்ணா, அவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் அவன் இங்க கொண்டு அவகிட்ட கொண்டு வந்து அவ எதுவுமே பண்ண சும்மா காமிச்சிட்டு இருந்தா அதையும் அந்த பண்ணி இருந்தாள் அப்படின்னு சும்மா அப்படியே கதை சொல்லா. அவளும் எதுவுமே பேச சும்மா காது மட்டும் கேட்டுச்சு, கண்ணு மட்டும் பாத்துச்சு அவ்வளவுதான், கூட சொல்லல. அடுத்த நாள் அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க முடிச்சுட்டாங்க. அந்த அம்மாக்கு எவ்வளவு டைனஸ் இருந்தாலும் அவனோட நல்ல நிதானம் கேட்டாங்க. அவனோட கண்ணு இருக்க சிரிப்பை பார்த்தாங்க, கண்ண ஒரு சிரிப்பு இருந்துச்சு, அது ரொம்ப சிரிப்பா இருந்தாதான் வந்து அவ்வளோ விஷயா இருந்தத உங்க அம்மா பார்த்தாங்க. காலையில எதுவும் பஜ்ஜம்மா கிட்ட அப்படின்னு பேசிட்டு அவட்டாங்க. அது வந்து டெய்லி ரகிமா பார்த்தா டெய்லி அன்னைக்கு மாதிரி ஒரு நாள் அவங்க அம்மா கூப்பிட்டு இங்க பாரு, அதுக்கு இங்க பாருன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி அம்மா இப்போ ரஹீமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்ட தெரியுமா அப்போ அவன் மனசுக்குள்ள ஓடிச்சு, அப்போ அவன் உண்மையிலே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, பணத்துக்காக தான் வரா அப்படின்னு
புரிஞ்சுது என்ன வெள்ள காத்துல சரி ஓகேன்னு வந்தான். பஜமா வந்தவனே பஜமா அம்மா கொடுக்க சொன்னாங்க ரஹிமா கிட்ட ஒரு சிரிப்பு இல்லாம இதா ஒரு சம்பளம் அப்படின்னு அது அவன் அதை வாங்கறதுக்கு முன்னாடியே பஜமா இங்க இருந்து புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் போயிட்டே இருந்தான். அவங்களும் அப்படியே பண்ணுவாங்க. ரஹிமா வந்து இது என்னன்னு ஒரு டாய் கொண்டு வந்து காமிச்சான் அப்படின்னு எரிஞ்சு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ரஹிமாவும் அவனும் பேசிக்கவே இல்லை. அவன் என்னவோ புக்கு வாசிச்சுட்டு இருந்தான். அவ வந்து அப்படின்னு அன்பா போட்டுருந்தானா ஏய் உனக்கு ஏன் படிக்க தெரியுமா ஏன் எழுதி இருப்பாங்கன்னு ரொம்ப எரிஞ்சப்பட்டான். எல்லாத்துக்கும் அப்படியே பண்ணிட்டு டெய்லி ரஹிமா அப்படியே வந்த அவளும் அப்படியே இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸே ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 weeks கழிச்சு அவனுக்கு ஸ்கூல் திறக்குது. அப்போ அது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முந்தான நாள் அவங்களோட ரஹிமாவும் சோனுவையும் அவங்க அம்மா பீச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கூட இப்படி பாத்துக்கிட்டாங்க. அப்போ மீச்சு கொஞ்சம் வந்து எல்லா குழந்தைங்களும் சாண்ட் காசு கட்டிட்டு இருந்தாங்க கோட்டை. அப்போ எல்லா குட்டீஸும் சேர்ந்து கட்டிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் சேர்ந்து கட்டுங்கன்னு சொன்னாங்க. சேர்ந்து கட்டுங்கன்னு சொன்னாங்க. ரெடி பேர் தனியா எங்க வேகமா பண்ணாங்க. ரகம் அடுத்து சீக்கிரமா ரெடி ஆச்சு. எல்லா வளைவு நுழைவு விண்டோஸ் டோர் எல்லாம் அழகா வந்துருந்துச்சு. ஆனா சோனோட சோனுக்கு விண்டோ எல்லாம் போட்டு பார்த்தேன் கீழே கீழே விழுது அவனுக்கு வரவே இல்லை. அம்மா வந்து அழகாட்டிருந்தாங்க. சூப்பர் ஆகணும் சூப்பரா இருக்கணும் அவனோட அரகுர காசுல ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு திரும்ப கூட இல்லை அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு ரொம்ப கோவம் ஏறிச்சு. உடனே அந்த சாண்ட் காசு மேல இங்க பாரு நீ பாரு உன்னோட அழகான சாண்ட் காசுல எப்படி உடையுது பாரு பாரு நீ பாருன்னு அவன் கோபத்துல என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேன். அப்படி பண்ணிட்டு இருந்தான். அப்படியே போயிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் நைட்டு அவங்க அம்மா அவனுக்கு டிஃபன் பண்ணி தரல. காலையில பேசவும் இல்லை. அவனே முதல்ல போய் முழுமக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவனோட பணத்தை வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் கோட்டை கட்டும் போது என்ன பார்க்க கூட இல்லை. அதுக்கப்புறம் நீ எனக்கு டிஃபன் செஞ்சு தரல. இப்ப என் கூட பேசவும் மாட்டேன். நீ புரிஞ்சுக்கிறது ரொம்ப தப்பு. ரஹிமா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொன்னான். அப்படியா ஆதார் தேடு வா பாட்டலாம் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற போனது. அப்புறம் ஏதோ அரைக்குறம் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. ஒரு தண்ணி பம்பிட்ட நிறைய லேடிஸ் நின்றுச்சு. நான் பண்ணுவேன் நான் முதல்ல அதை நான் பண்ண தண்ணி வந்துட்டு இருந்தேன். அதுல பஞ்சமாவும் இருந்தாங்க. பஞ்சமா அவங்க வீடு எங்க இருக்கு ஏதோ நிறைய நாயெல்லாம் ஓடி இருந்துச்சு. பூனை எரியை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அவனுக்கு போகவே ஒரு நாடி அது வெட்காந்துச்சு. எதுவும் போனோம் சந்துக்குள்ள போய் ஒரு குட்டி புடிச்ச அதுக்குள்ள போனா ரொம்ப இருக்கு. சேர்ந்து எது இருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு குட்டி லைட் இருந்துச்சு. அது முன்னாடி ஏதோ குட்டி உருவம் இப்படி படுத்துருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல நம்ம ரஹிமாதான். அப்போ பஜமா கேட்டாங்க ஏமா இவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னா நானே வந்துட்டேன் குழந்தைங்களை சமாளப்படுத்தேன். அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தேவை. குழந்தைங்க சண்டை போட்டாங்க சேர்ந்துருவாங்க. ஆனா பெருக்கார வச்சிட்டாங்க சேர மாட்டாங்க. அப்புறம் நாளைக்கு சோனு ஸ்கூல் போலாம் ரஹிமாவும் வரால. ஆமா மேடம் நீங்க கொடுத்த காசு வச்சு ஸ்கூலுக்கு சேர்க்க ட்ரெஸ் பேகு புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸ்கூல் அட்மிஷன் கூட போட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் சோனு அப்படின்னு அவன் ஓடி போய் ரஹிமா கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ற மாதிரி சீக்ரெட் சொல்லிட்டு ஆனா உலகம் முழுக்க கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா அது வந்து சாரி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி தேங்க்ஸ். Riya, can you hear me? Super par undicha. Thanks. Who is your best friend, Riya? Riya's best friend yaar Aradhana.
ஆசிரியர் நம்ம கூட இருக்கிறாங்க குமரேசன் சார் ஐயா வந்து குமரேசன் ஐயா நீங்க இந்த புக்கை பத்தி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கேன் எப்படி பேசாம இருக்க முடியும். ஒண்ணு அந்த ரியாவோட ரூம பார்த்ததுக்கு அப்புறம் என் பேரன் ஒருத்தருக்கான் 4.5 வயசுல அவனுக்கு இதே மாதிரி ரூம் செட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி டிசைன் டிசைனா படங்கள் ரொம்ப எல்லாம் வச்சு அவனுக்கு இப்படி ஒரு மூடு கிரியேட் பண்ணி விடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். அவங்க எல்லாருக்குமே நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும்னு ஆசை இருக்கும்ல, எல்லாரும் யாருக்கு அந்த ஆசை இருக்காது. அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் என்ன தெரியுமா, இதே மாதிரி நிறைய நீங்களும் கதை படிங்க, நிறைய கதை சொல்லுங்க, நிறைய படிக்க போவாரும் நிறைய மார்க்கும் வரும். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் யோசிக்கிறீங்களா? நீ செஞ்சு பாருங்க அப்பதான் தெரியும். ஓகே, இது ஒரு டிப்ஸ். அப்புறம் இன்னொரு ஆசை இருக்கு. அந்த இந்த நிகழ்ச்சிய பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன தெரியுமா, இப்ப நான் டிரான்ஸ்லேட் பண்ண கதைய இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மாத்தி கொடுத்த கதைய ரியா அற்புதமா சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு என்னுடைய கதை நானே எழுதின கதை இருக்குல்ல கானே கற்பனை பண்ண கதை, அந்த கதையும் ரியா சொல்லி நான் கேட்கிற ஒரு அந்த அந்த அற்புதமான அனுபவம் கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப நான் எழுதியிருக்கிற புத்தகம் அதுக்கெல்லாம் பத்தாது. ஒரே ஒரு புத்தகம் தான் நான் எழுதி குழந்தைகளுக்காக நான் எழுதின புத்தகம் வந்திருக்கு. இன்னும் நிறைய எழுதணும்னு ஒரு ஆசையை தூண்டி விட்டாங்க. அதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். கதை சொன்ன இந்த சின்ன குழந்தைக்கும் கதையை சொல்ல வச்சு தானும் அற்புதமான ஒரு கதையை குழந்தை மாதிரியே மாறி கதையை சொன்ன பெரிய குழந்தைக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துகள் நன்றிகள். நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. இதுல நீங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி ஐயா. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய புத்தகங்களை நாங்க எதிர்த்து பாக்குறோம். ரியா, ரியா அன்மியூட் யுவர் செல்ஃப். ரியா, ஆர் யூ ரெடி? ஓகே. Parents, if you want to talk with Riya's mom about her, Riya's journey. எழுதிருக்கா இதுவரைக்கும் அவளோட ஒரு ஸ்டோரி வந்து பஞ்சு மிட்டாயின்னு ஒரு இதழ்ல வந்து காலாண்டு இதழ் வந்திருக்கு அவளோட ஸ்டோரி. Show me the book, Riya. I'll bring. Okay. So Riya இப்போ author கூட, ரியாவும் books எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாவும் அவங்க own book, மத்தவங்க எழுதின புக்ல இருந்து இவ்வளவு சூப்பரா ரியா சொல்றாங்க. அவங்க own ஸ்டோரிய சொல்றப்ப எப்படி சொல்லுவாங்க கேக்கலாமா? Are you ready? Shweta, are you ready? ஒவ்வொரு திங்ஸையும் படிச்சாரோ சேரு இது வந்து லேப்டாப் இதெல்லாம் ஆர்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் படிச்சாங்களோ அப்போ சீட்டாவையும் படிச்சாங்க. எல்லா அனிமல்ஸும் அவங்களோட லைஃப் கொடுத்தாங்க, ஆனா அவங்களோட பேரை கொடுக்கல. God gave all the life, all of them their lives but not their names. Names கொடுக்கவே இல்ல. All the animals always kept their names by themselves. எல்லா அனிமலும் எப்பவும் பேர் வச்சுட்டாங்கன்னா அது சீட்டாவோட பேரே முடியல. அது மட்டும் இல்லாம சீட்டாங்களுக்குன்னு ஒரு கெட்ட ஹேபிட் இருக்கு.
அது கிடையாது, சும்மா அந்த கதையில ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அந்த அது என்ன பழக்கம்னு நீங்களே கண்டுபிடிங்க. அந்த கெட்ட பழக்கம், அது ஒரு நாள் ஒரு எலிபென்ட் வந்துட்டு இருந்துச்சு. There was an elephant going for the jungle and it was really hungry. And he just walked a long way for searching for food. And finally he found a bundle of bananas and in a bundle there was 10. And he took the banana and kept it in his mouth and opened his mouth. The cheetah said, stop. And he said, hey, see here. In the bundle, there is a bundle. But after the two trees, there is a small plant. After that, there is a tree, right? There, in the bundle, there was 100 bananas. And they were special bananas. Come on, go eat it. But I came from there and nothing was there. Abhinna. The elephant said, and then he said, I came from there, but it was not there. Who came that time? These are special bananas. It will come for second to second. Come on, go check it out. And just always elephant will go, but he just ran. But there was nothing to be found. And the elephant was game. Elephant was the game. Now did you know what bad habit do the cheetahs have? Yeah, it was cheating. Cheetah a bad habit cheating. Always all the cheetahs will cheat all the animals. For some food, for some animals, and if a small problem to them, they would always cheat them for the punishment. They will only do the mistake, but if he just said one thing, why did you do this, they will start cheating them. And one day, all the animals in the jungle just teamed up. எல்லாரும் ஒரு கூட்டம் கூடி எதுக்கு கூட்டம் கூட்டினாங்கன்னா, இப்படி இதுவாச்சு, அவன் இந்த சீட்டாங்களுக்குலாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்போ எலிஃபன்ட் சொல்லிச்சு, அன்னைக்கு இந்த பண்ணனா விஷயம், அப்புறம் இது பண்ணா அது பண்ணா அது பண்ணா இவன் இது பண்ணா அவன் அது பண்ணா அது இது பண்ணா இது பண்ணா அப்படின்னு எல்லாரும் they started to telling everything. Started telling everything. What he did? The king, the lion, started to get headache. Oh, stop it! இங்க பாத்தீங்கன்னா, நீங்க அது பண்ண இது பண்ண சொல்றீங்களா, இது அது சொல்றதுல என்ன பிரச்சனை? சீட்டாங்கன்னு ஏதாவது பேர் அவங்க இப்ப நைட்டு நாளை காலையில பேர் சொல்லணும். அவங்க நைட் எல்லாம் முடிவு பண்ணிட்டு காலையில அடுத்த நாள் காலையில வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியா? ஓகே ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் போனாங்க. காலையில ஆச்சு, எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. அப்ப சொன்னாங்க, முதல்ல நீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வைக்கணும். அங்க எல்லாருமே பேர் வச்சுக்கோ, நீங்களே பேர் வைக்கல, நைட் எல்லாம் டிசைட் பண்ணி நாள் காலையில சொல்லுங்க. எல்லாரும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நைட் எல்லாரும் ஓவர் பேசுவாங்க. ஹரிஷ் இல்ல இல்ல ராகுல் எல்லாருக்குமே நமக்கு அப்படின்னு எல்லாரும் ஏதோ பேரே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, நீங்க நம்ம பேரு சீட்டா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சீட்டாவா? அதே பேரு சீக்கா, சீக்கா இல்ல சீட்டா. சரி, எப்படி இந்த பேரு மொட்டை அது பேரே இல்ல, எப்படிதான் பேர் இருந்துச்சு அதையாச்சும் சொல்ல அப்படின்னு அப்பா என்கிட்ட கேட்டாங்க. அதுவா, நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது கெட்ட பழக்கம் நமக்கு தெரியும், இருந்தும் நம்ம பண்றோம். அது சீட்டி. ஆனா சீட்டி சீட்டுன்னு பேர் வச்சா பேர் மாதிரி இல்லை. சொல்லணும்னா சீட்டூ சிக்கே சிக்கோ அப்படின்னு என்னவோ வந்து அப்படின்னு
இல்ல மெசேஜ் பண்ணுங்க சிவப்பிரியா டு யூ வான்ட் டு ஆஸ்க் எனிதிங் ஓகே அப்சென்ட் ஆஸ்க் டு அன்மியூட் நீங்க அன்மியூட் பண்ணுங்க எஸ் வாட் இஸ் தி தமிழ் சேனல் நேம் அவங்க ரன் பண்ற தமிழ் சேனல் நேம் தமிழ் கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஒரு யூடியூப் சேனல் நேம் சொல்றேன் என்ன சேனல் அது நான் லிங்க்ல அனுப்புறேன் லிங்க் அனுப்புறீங்க ஓகே ஆ ஆல்ரெடி போட்டுருக்கேன் லிங்க்ல போட்டுருக்கேன் நான் ஸ்டோரி டெல்லர் ரியா தான் அதுவே இந்த அன்மியூட் பண்ணிட்டீங்களா ஹாய் ரியா
ஆக்சுவலி ரியலி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஆக்சுவலி உன்னோட ஆக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு கதையை விட உன் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் அதிகமா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கிராவிட்டி ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த ஆக்ஷன் சூப்பர்பா இருந்துச்சு. ரியலி நல்லா கண்டினியூ பண்ணு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க யூடியூப் சேனல் கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம், நாங்களும் பாக்குறோம். எங்களுக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்யூ, நல்லா இருந்துச்சு, சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. உங்க அம்மா கிட்டதான் க்வெஸ்சன் கேக்கணும். நீங்க எப்படி இவ்வளவு பயம் இல்லாம எப்படி குழந்தை எப்படி பேசுறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் பண்ணீங்களா, இல்ல அவங்களே பேச ஆரம்பிச்சாங்களா? அவங்க படுற பாடி எனக்கு தான் தெரியும். இல்ல உண்மையா சொல்றேன்னா ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. ஸ்டோரி டெல்னா கதை சொல்றதோட என்னோட வேலை முடிஞ்சிடும் அவ்வளவுதான். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு டிசைட் பண்றதெல்லாம் அவதான். அதான் சொல்ல, 6 வயசுலயே அவளே கதைய சொல்லி அவ வந்து கொண்டு வந்தப்ப வந்து அவளுக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் இப்ப கூட இந்த ஆக்ஷன்ஸ் ஒரு சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவ ரொம்ப டான்ஸ் ஆடிட்டே கதை சொல்றா, அது வந்து வீடியோஸ்ல பாக்குறதுக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னாங்க. பட் நான் வந்து எதுலையுமே அவகிட்ட சேஞ்ச் பண்ண கூடாது, அவ எப்படி இருப்பாளோ அது அப்படியே இருக்கட்டும். அவளோடதுலயே நம்ம போவோம், மத்தவங்களுக்காக மாத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அதை அப்படி விட்டதுனால கொஞ்சம் ஈவன் கொஞ்சம் இந்த மிமிக்ரி மாதிரி மாத்தி மாத்தி வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் அவளே கொண்டு வந்ததுதான். இப்ப நான் இப்படி பேசு இப்படி பேசுன்னு அவளை வந்து கம்பல் பண்ணக்கூடாது. நம்ம என்னோட இதை வந்து அடுத்த திருக்கி கூடாது அவளுக்கு கதை நான் சொல்றதோட சரி ரீட் பண்றதோட. ஏன்னா இது இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நாங்க ஆக்சுவலி சென்னையில இருந்து பெங்களூர் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால தமிழ்ல இருந்து இன்னும் அவளுக்கு சரியா வாசிக்க வரல. இங்க தமிழ் இல்ல இல்லையா, சோ இங்க வந்து ஹிந்தியும் இது இங்கிலீஷும் ஈவன் கன்னடா, அதனால சோ தமிழ் தெளிவா வாசிக்க மாட்டாங்கிறதுனால நான் தான் வாசிப்பேன் மோஸ்டா புக்ஸ் எல்லாமே. சோ அந்த வாசிக்கிறதோட என்னோட பாட் முடியும், அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத டிசிஷன் எல்லாம் அவளோட தான். கொஞ்சம் அதுல இருக்கிற அந்த இது ஏத்த இறக்கம் இருக்கும் அவ்வளவுதான். நிச்சயமா நான் கதை சொல்லுச்சுல எவ்வளவு மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பண்ண மாட்டேன் சொல்றாங்க. நைஸ் நைஸ், ஓகே ஓகே நம்ரதா, ஐ அம் மியூட்டிங் யூ. வேற யார் இருக்கீங்களா? மித்ரா, வேற யாரு? சாய் தருணிகா, மாம்ஸ், ஆஷ், ஆஷ்மிகாவா? ஆஷ்மிகா உங்க அம்மா எதுவும் பேசணுமா? ஆஷ்மிகா, டு யூ வாண்ட் டாக்? ஆஷ்மிகா, நேத்ரா, யூ வாண்ட் டாக் வித் ரியா ஆர் யாஸ் மாம்? நோ மேம். நோ, ஓகே. டு யூ வாண்ட் டெல் எனிதிங் டு ரியா? ஹவ் இஸ் ஹர் ஸ்டோரிஸ்? ஹவ் வாஸ் ஹர் ஸ்டோரி? டிட் யூ என்ஜாய் தி ஸ்டோரி? யெஸ். Okay, thank you. Yes, Mitra. Mitra, amma irukkaangala? Pugalini? Lovely name, Pugalini. Pugalini, amma, you want to talk, ask anything? Any questions you have? Yes? Pugalini, amma, edhum pesanuma avanga kitta? Yes, ma'am. Hi, Riya. Really superb. இந்த ஏஜ்ல ரொம்ப வாய்ந்த கலக்குறீங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. மேம், உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். எப்படி நீங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து கரெக்டான பாத்ல கைட் பண்றீங்க மேம்? அந்த ஒரு ஒரு ஏஜ்லயுமே ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து இப்போ ரியாலிசன் ரைட் பாத், சோ அந்த கைடன்ஸ் எப்படி பண்றீங்க மேம்? அது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கான், 5 வயசு ஆகுது. அவனுக்கு இவளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அவன் அவனுக்கு ஸ்டோரிஸ்னா அப்படி ஏதாவது அவனுக்கு புக்கார வச்சு கதை சொல்றதுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அந்த பாய்ஸ்க்குரிய அந்த துருதுருப்பு அந்த விளையாட்டு அதுலயே இருப்பான். நைட் எல்லாம் கதை வச்சுன்னா அவனுக்கு கோவம் வரும். அப்படியே இவன் ரெண்டே மேனேஜ் பண்ணி எப்படியோ கொண்டு போயிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான். Thank you, thank you. Where are you? Because I'm going to close. We are already 6:30. So, thank you so much, Riya. Thanks, Radha, for joining us. And
I want Riya to join more, join with us for more storytelling programs. Okay, are you ready, Riya? Okay, நீங்க மதுரைக்கு வரப்ப அவசியம் புக் ஸ்டோருக்கு வாங்க. அப்ப எல்லா மதுரையில இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரீத்தி. Thank you, thank you. It's my pleasure. Thank you. Thanks for joining us. Kumarasan sir, thank you so much for joining. And Brilliant sir, அது அவசர வேலை கிளம்பிட்டாங்க. Then Saravanan sir காணாம போவோம் இந்த தடவை. So next meet, I hope I will meet all of them. Thank you so much for joining us. Thank you, mommies. Thank you. Bye. Thank you, cuties. Bye, 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 bye. Bye. Love you. Bye, bye. Love you all. Love you all. Bye, bye. Bye, 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 bye. Bye, 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 bye. See you in next meet. Bye, bye, bye. Bye, bye, bye. See you in next meet. Bye, bye, bye. Till then, take care. Stay safe. Bye.